இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசுவாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித சந்தியாகப்பிற்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பிற்கு, புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆகையால் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து நம் தேவனிடம் பரிந்து பேசுவார்கள். இந்த புனிதருடைய பேர்வலன் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருடன் ஒருவன் பிடிபட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டான். உன் குற்றம் நிரூபணமாகிவிட்டது, நீ என்ன சொல்கிறாய் என்று நீதிபதி கேட்டார். அவனோ, என்னை நல்லா உள்ளே போடுங்க எஜமான், நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறுக்கு நீங்கள் கட்டாயம் தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று சொன்னபோது நீதிபதியோ ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே, உன் குற்றத்தை நியாயப்படுத்தாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டீரே என்று பெருமை பாராட்டினார். அதற்கு அவன், அப்புறம் என்ன எஜமா, எப்போ திருடினாலும் சரி பாதியே நான் கோவில் உண்டியில் போட்டுடுவேன். இந்த தடவை திருடப்பட்ட பணம் கொஞ்சம் அதிகம், இதில் பாதி அநியாயமாக போட போகிறேனே என்று நான் நினைத்து 25% மட்டும் நான் உண்டியில் போட்டேன். விடுவார் அந்த கடவுள், அவரை ஏமாத்த நினைச்சேன், அதான் என்னை காட்டி கொடுத்து விட்டார் என்று நீட்டி முழங்கினான் அந்த திருடன். அவன் செய்த தவறை நினைத்து பார்க்காமல் மாறாக அவன் செய்த தவறை நியாயப்படுத்தி பார்க்கின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களும் தங்கள் மரபை கடைபிடிப்பதில் கூட இந்த லட்சணத்தில் தான் இருந்தது என்றால் அது மிகையாகாது. நல்லது போல தெரிந்தாலும் உள்ளே புகுந்து பார்க்கும்போது தவறான உள்நோக்கம் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அருமையான இனிமையான நாளில் இந்த நாளுடைய நிச்சயத்தை பார்க்கின்ற போது, ஏழைகள், பாவிகள், சமாரியர்கள் மட்டில் இயேசு பரிவு கொண்டவராகவும், பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் மட்டில் கொண்டிருந்த பார்வை வித்தியாசமான பார்வையாக இருந்தது. பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய தவறையும் குற்றத்தையும் பாவத்தையும் பலவீனத்தையும் நாம் நியாயப்படுத்தக்கூடிய நபர்களாகவே இருக்கின்றோம். ஆனால் மற்றவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறையும் குற்றத்தையும் கூட நாம் மிகைப்படுத்தி பார்க்கின்றோம். இந்த மனநிலை மாற வேண்டும். குறுகிய எண்ணங்களோடு வாழாமல் பரந்த விசாலமான எண்ணம் கொண்டவர்களாக, ஆண்டவரைப் போல எண்ணம் கொண்டவர்களாக வாழ நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம், அதற்குரிய முயற்சி எடுப்போம் என்ற சிந்தனையோடு இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை நாங்கள் நியாயப்படுத்தாமல், அந்த திருடனைப் போல அல்லாமல் நாங்கள் ஒத்துக்கொண்டு நேர்மறை சிந்தனைகளோடு வாழ, எங்களைப் போலதான் மற்றவருடைய மனநிலை என்ற நினைப்போடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து அந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களுடைய பயணம், எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், அவருடைய பயணம், வெளிநாட்டு பயணம், திருமண காரியங்கள், குழந்தை செல்வம், அத்தனையும் நீர் ஆசீர்வதித்து உன் வல்லமையால் நிரப்பி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இன்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.